ரபுல் ஆலமீன் உலகத்திலே மனித சமுதாயத்தை படைத்து எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை குர்ஆனின் மூலமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாகவும் நமக்கு சொல்லித்தந்து இதுவெல்லாம் செய்தால் நன்மை, இதுவெல்லாம் செய்தால் தீமை என விரித்து காண்பித்து இதன்படி வாழ்ந்தால் சுவனம், தீமையின்படி வாழ்ந்தால் நரகம் என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய மனதில் உள்ள விஷயம், அல்லாஹ்வுடைய அன்பு எப்பொழுது கிடைக்கும், எது செய்தால் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும் என்கிற விஷயத்தில் ஒவ்வொரு மனிதர்களுடைய மனோநிலை என்ன தெரியுமா? பெரும் பெரும் நன்மைகள் செய்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் கிடைக்கும் என சிறிய சிறிய விஷயங்களை எல்லாம் நாம் தட்டிவிட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறோம். சுருங்க சொன்னால், விடிய விடிய தொழுதால், ஐநேர தொழுகையோடு சேர்த்து தொழுதால் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், கிடைக்கும் தான். அது மட்டுமல்ல, முழுக்க முழுக்க நோன்பு வைப்பதாலும் லட்சங்களாகவும் கோடிகளாகவும் தர்மம் செய்தால்தான் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் கிடைக்கும் என நினைத்து கொண்டு ஒருத்தர் பாக்கெட்ல 10 ரூபாய்தான் இருக்குது, இதை தர்மம் செய்யறதுனால என்ன கிடைக்க போகிறது என நினைத்து கொண்டு சமுதாய மக்கள் சின்ன சின்ன விஷயங்களை அசட்டையாக நகர்த்தி விடுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. குர்ஆன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற வார்த்தை பெரும் விஷயங்களில் சுவனம் அல்ல, சின்ன விஷயங்களால் பல சஹாபிகள் சுவனம் பெற்றார்கள் என்று பெருமானாருடைய வார்த்தையும் குர்ஆனுடைய வசனமும் வரலாறும் நமக்கு சொல்லித் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நினைத்து விடாதீர்கள். நல்ல விஷயங்கள் கூடுதல் மட்டுமல்ல, சின்னதுதான், நல்ல விஷயம்தான், சின்ன விஷயம் என்று நீங்கள் அற்பமாக நினைத்து விடாதீர்கள். அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், உன்னுடைய சகோதரனை நீ புன்சிரிப்போடு மலர்ந்த முகத்துடன் நீ சந்திப்பதானாலும் சரியே, உங்க அண்ணனை பார்த்து நீ சிரிச்சு வாங்க சொல்றது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அல்லது ஒரு சின்ன விஷயம்தானே என்று நினைத்து விடாதே. உன் சகோதரர்களை யாரை நீ பார்த்தாலும் புன்சிரிப்போடு முகமலர்ச்சியோடு அவர்களை வரவேற்றுக் கொள், இது உனக்கு நன்மையை தரும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு புன்சிரிப்பு தானே, இதனால் என்ன லாபம், இதனால் என்ன நன்மை என அதை தவிர்த்து விடாது. சின்னாமலாக இருந்தாலும் உனக்கு பெரும் நன்மையை தரும் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, குர்ஆன் இதுவெல்லாம் நன்மைகளை தரும். இது மாத்திரமல்ல, குறைந்த விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதை நீ கையில் எடுத்துக்கொள், உனக்கு நன்மை மட்டுமல்ல சுவனமும் அல்லாஹ்வுடைய அன்பும் கிடைக்கும் என முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஏராளமான வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சின்ன சின்ன விஷயங்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசம், பாவ மன்னிப்பு, சுவனம் கிடைத்த வரலாறுகளை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஒரு மனிதர் வழியிலே நடக்கிறார், செல்கிற போது ஒரு முள் கிளையை பார்த்தார், வழியில போகிற போது முள் செடி கால குத்துற மாதிரி ஒன்று இருக்குது, பார்த்து விட்டு அதை எடுத்து ஓரமாக தள்ளி போட்டார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒரு செயலின் காரணத்தினால் ரப்பல் ஆலமீன் அவருடைய எல்லா விதமான பாவத்தையும் மன்னித்து விட்டார் என முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சின்ன விஷயம்தான், கதற கதற இரவில் அல்லாஹ் தன்னுடைய பாவத்தை நினைத்து கையேந்தவில்லை. அந்த மனிதர் செய்த விஷயம் முள் கிடக்கிறது,
பின்னால் வருபவர்களுடைய காலில் குத்தினால் அசௌகரியம் என்பதை நினைத்து அந்த முள்செடியை எடுத்து ஓரமாக போட்டா, இதன் காரணத்தினால் ரபுல் ஆலமீன் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான் என மஹமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவனத்தில் ஒரு மனிதர் நடமாடுவதை நான் கண்டேன். சுவனத்தில் ஒரு மனிதரை பார்த்தேன், சுவனத்தில் இன்பமாய் நடமாடிக்கொண்டிருக்கிறார். இவருக்கு சுவனம் எப்படி கிடைத்தது என்று நான் கேட்டேன். சுவனத்தில் இன்பமாய் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதரை பார்த்து இவருக்கு சுவனம் எப்படி கிடைத்தது என்று கேட்டேன். மலக்குகள் பதிலளித்தார்கள், பாதையில் நடக்கும் வழியில் இடையூறு செய்த ஒரு மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினார், அகற்றினார். மனிதர்கள் நடக்கும் பாதையில் இடையூறாக இருந்த ஒரு மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினார். இதனால் ரபுல் ஆலமீன் இவருக்கு சுவனம் கொடுத்தார் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தினுடைய சுவனத்தை பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செய்திகளை சொன்னார்கள். சுவனத்தில் இன்னொரு மனிதரை நான் பார்த்தேன், சுவனத்தில் ஒரு மனிதர் உறங்கிக் கொண்டிருந்தார். இன்பமாய் அங்கும் இங்கும் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தார். என் மனதில் என்ன தோன்றியது? சுவனத்தில் இன்பமாய் அங்கும் இங்கும் புரண்டு படுத்துக் கொண்டிருந்தார். சுவனத்தில் எவ்வளவு பெரிய இடம் கிடைச்சிருந்து பாரு, எவ்வளவு ஜாலியா அங்கும் இங்கும் புரண்டு படுத்திருக்கிறார். இவருக்கு இப்படிப்பட்ட சுவனத்தில் பெரும் இடம் கிடைப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த பதில், அவர்கள் பாதையில் கிடந்த கற்களை முட்களை அகற்றினார், இதனால் அல்லாஹ் பொறுத்துக் கொண்டு அவருக்கு சுவனத்தை கொடுத்தார் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை அல்லாஹ் பார்க்கிறார். அவனுடைய பொருத்தம் கிடைத்து விட்டால் பாவ மன்னிப்பு, சுவனம், ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். குர்ஆனுடைய வசனம் என்ன சொல்கிறது? இதா சுஜ்ஜிலத்தில் அவ்வு ஸிஸாலஹா என்று நாம் மனமன் செய்து வைத்திருக்கிற சூரா இறுதி இரண்டு ஆயத்துகளில் ஒரு ஆயத்து, நீங்கள் நன்மை செய்தாலும் அதை அல்லாஹ் கண்டுகொண்டுதான் இருக்கிறான். குர்ஆன் வசனம் பேசுகிறது, நீங்கள் அணு அளவு தூசி அளவு நீங்கள் நன்மையை செய்தீர்கள் என்றாலும் அதையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று குர்ஆன் வசனம் பேசுகிறது. பெரும் பெரும் நன்மைகள் மாத்திரம் செய்தால் தான் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் சுவனமும் கிடைக்கும் என்பதல்ல. சின்ன சின்ன அமல்களால் முள்ளை தூக்கி வீசியதால் சுவனம், மரத்தை மற்றவர்களுக்கு இடையூறு அளிக்கும் வரையில் இருக்கக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய மரத்தை ஒருவர் அகற்றினால் அவருக்கு சுவனம், கற்கள் முட்களை அகற்றினால் அவர் சுவனத்தில் இன்பமாய் உலாவிக் கொண்டிருந்தார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் சின்ன சின்ன அமல் நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்தும் என்பதுதான் பெருமானாருடைய வார்த்தையும் வரலாறுகளும் நமக்கு சொல்லித் தருகிற படிப்புகள். அன்றைய காலத்தில் அரபு தேசத்தினுடைய மனிதர்களுடைய எண்ணம் பெருத்தமிழம் அங்கு இலகுவாக கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன எண்ணம்னா, யாராவது பசிக்கிறீன் யாசகம் கேட்டு வந்தால் பெருத்தம்பழமும் ரொட்டியும் அங்கே எப்பொழுதும் கிடைக்கிற உணவு, யாராவது தர்மம் கேட்டு வந்தால் இந்த பெருத்தம்பழத்தையும் ரொட்டியும் கொடுத்தா என்ன கிடைக்க போகுது என்று அன்றைய அரபு தேச மக்கள் நினைத்திருந்த போதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். பேரிச்சம்பழத்தை கொடுக்கிறதுனால அல்லாஹ்விடத்தில் என்ன நன்மை கிடைக்கிறது, ரொட்டியை கொடுப்பதினால் அல்லாஹ்விடத்தில் என்ன நன்மை கிடைக்க போகிறது என அன்றைய காலத்து அரபு மக்கள் நினைத்திருக்கிற போதுதான் அல்லாஹ் சொன்னான், அணு அளவு நீங்கள் நன்மையை செய்தீர்கள் என்றாலும்
உங்களுடைய நன்மையை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்கிற கருத்தின் அடிப்படையில் இந்த வசனம் அல்லாஹ் இறக்கி வைத்தான். பாதையில் மக்களுக்கு இடையூறு செய்கிற விஷயத்தை அகற்றி உதவி செய்வது மட்டுமல்ல, உங்களுடைய உறவுகளுக்காக வேண்டி, உங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நீங்கள் செய்கிற விஷயத்தை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்று வரலாறுகள் நமக்கு சொல்லி தருகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய மனைவி, அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி, ஏழையான ஒரு பெண்மணி வந்தார். இரண்டு கை குழந்தைகளோடு வந்தார். பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருந்த பேரிச்சம்பழத்தை மூன்றை கொண்டு வந்து அந்த பெண்மணியின் கையில் கொடுக்கிறார். வாங்கிய அந்த பெண்மணி தன்னுடைய இரண்டு குழந்தைகளுக்கும் ஒவ்வொன்றை கொடுத்து தாமும் ஒன்றை சாப்பிட போகிறார். சாப்பிட எடுக்கிற போது, வாயில் வைக்கிற போது ஒரு பிள்ளை தட்டி அதை கேட்கிறது, கொடுக்கல் என்று. அம்மாவுக்கும் மகளுக்கும் ஏற்படுகிற விஷயம் கேட்கிற போது அந்த தாய் தான் சாப்பிடாமல் இரண்டு பிரிவாக பிரித்து இரண்டு குழந்தைகளுக்கும் கொடுத்து விடுகிறார்கள். இதை பார்த்தவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆச்சரியம். உடனே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். யா ரசூலுல்லாஹ், பசியின் காரணமாக என்னிடத்தில் வந்தார்கள், பெரித்த மடம் தான் இருந்தது, மூன்றை கொடுத்தேன், இரண்டு குழந்தைகளுக்கும் கொடுத்து விட்டு தான் சாப்பிட போகிற போது அந்த பெரித்த மடத்தை பிள்ளை கேட்டவுடன் இரண்டாக பிரித்து இரண்டு குழந்தைகளுக்கும் கொடுத்தது எனக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது என்கிற விஷயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னபோது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதன் காரணமாக இன்னல்லாஹ கத் அவ்ஜப லஹா பிஹா ஜன்னா, இந்த ஒரு செயலின் காரணமாக ரபுல் ஆலமீன் அந்த பெண்ணுக்கு சுவனத்தை கொடுத்தான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு அறிவிப்பில் அவ் ஆயதஹா பிஹா மினன்னார், நரகத்தில் இருந்து அந்த பெண்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டது. ஒன்று சுவனம், அல்லது நரக விடுதலை, இரண்டில் ஏதாவது அந்த பெண்மணிக்கு கிடைத்து விட்டது என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், வெளியில் இருப்பவர்களுக்கு அல்ல, பிள்ளைகளுக்கு நலவு நாடினாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் நன்மையும் கிடைக்கிறது, அது சிறிதாக இருந்தாலும் சரியே என்பதைத்தான் பெருமானாருடைய வரலாறுகள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஒரு தாய் தான் தன் பிள்ளைக்கு செய்தது, அதுவும் ஒரு சின்ன ஒரு உபகாரம் தான், இதனால் அவர்களுக்கு சுவனமும் நலன் விடுதலையும் கிடைத்தது என்றால் சின்ன செயலாக இருந்தாலும் சின்ன செயல்தானே என அசட்டையாக விடாமல் அதை செய்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லி தருகிற பாடம். தமையாமல் என்கிற வசனம் இறங்கியதற்கு பின்னால் அரபு மக்களுடைய வாழ்க்கை அவரிடத்தில் கொஞ்சம் இருந்தாலும் அதை உதவி செய்வார்கள், கொஞ்சம் இருந்தாலும் அதை உதவி செய்வார்கள். யார் வந்து பசிக்கிறது என்று கேட்டாலும் அவர்கள் கொடுப்பார்கள். அது பேரிச்சமரமாக இருந்தாலும் ரொட்டியாக இருந்தாலும் சரி, நன்மை கிடைப்பதற்காக வேண்டி இவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்படி கொடுக்கிற போது நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள் இவர்கள் கொடுக்கிற இந்த செயலை ஏளனம் செய்தார்கள், கேவலப்படுத்தினார்கள். முன்னால் பெருச்சலம்பலம் கொடுப்பதால் என்ன நன்மை கிடைக்க போகிறது என்று எண்ணிய அரபு மக்களுக்கு மத்தியில் என்கிற வசனம் வந்ததற்கு பின்னால் அவருக்கு அவரிடத்தில் இருக்கிற பெருச்சமரமோ ரொட்டியோ யார் கேட்டாலும் அதை எடுத்து கொடுக்கிற வழமை அரபு மக்களிடத்தில் வந்தது. இதை பார்த்த முனாஃபிக்குகள் இவர்களை பார்த்து ஏளனம் செய்தார்கள், கேவலப்படுத்தினார்கள். அபூ உகைப் ரலியல்லாஹு அன்ஹு கூலி வேலை செய்கிற ஒரு சஹாபி வேலை செய்துவிட்டு அவருக்கு கூலியாக கிடைக்கிற பேரித்தம்பழத்தில் ஒரு சாய் பேரித்தம்பழம், ஒரு சாய் என்றால் ஒரு கைப்பிடி அளவு இருக்கும், இந்த பேரித்தம்பழத்தை எடுத்து கொடுத்தார்கள். கொடுத்த போது நயவஞ்சகர்கள் இவர்களை ஏளனம் செய்து கேவலப்படுத்தி
பேசிக் கொண்டிருந்தார்கள். உடனே ரப்பல் ஆலமீன் இறை வசனத்தை இறக்கி வைத்தான். இவர்கள் நயவஞ்சகர்கள், இவர்கள் முனாஃபிக்குகள், தாமும் உதவி செய்ய மாட்டார்கள், உதவி செய்பவர்களை வியாழனம் செய்வார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னான், அவர்களை நீங்களும் ஏளனம் செய்கிறீர்கள். நயவஞ்சகர்களே, உங்களை நான் கேவலப்படுத்துகிறேன், நான் உங்களை ஏளனம் செய்கிறேன், உங்களுக்கு துன்புறுத்தும் பயங்கரமான வேதனை உண்டு என்று அந்த நயவஞ்சகர்களை பார்த்து ரப்பல் ஆலமீன் குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்தான். அதனால் அன்பான சகோதரர்களே, பெரும் பெரும் அமல்கள் செய்தால்தான், லட்சங்களும் கோடிகளும் கொடுத்தால்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது அல்ல. இஹ்லாஸோடு, உள்ளத்தோடு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு இபாதத்தும் ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் உள்ளது. இந்த சின்ன செயலாக இருந்தாலும் சரி, பெரும் நன்மையை தரும். அபூதாவுது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு இறைநேசர், பொதுவாக நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான், யாராவது தும்பினால் அல்ஹம்துலில்லா என்று சொல்வார்கள். கேட்பவர்கள் யரஹமுல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் இல்லைங்களா? இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இது பெருமானாருடைய சுன்னத். எந்த அளவுக்கு பெருமானாருடைய சுன்னத்தை நேசித்தார்கள் என்பதற்குண்டான வரலாறு. ஒரு தடவை அபூதாவுத் ரஹமத்துல்லாஹி அலைஹி படகிலே வந்து கரையிலே இறங்குகிறார். இறங்குகிற போது ஒரு படகு புறப்படுகிறது. படகிலே வந்து கரையிலே இறங்குகிறார். இவர் இறங்குகிற நேரத்திலே இன்னொரு படகு புறப்படுகிறது. புறப்படுகிற படகில் ஒரு நபர் திடீர் என்று தும்பினார், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டார். படகு புறப்பட்டு போனது. இப்ப இவர் அவருக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? பெரிய ஃபரல் கேட்டால் ரஹமத்துல்லாஹ் என்று சொல்லணும். இது சுன்னத். உடனே என்ன செய்தார் இந்த அபூதாவுத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள்? தன்னுடைய பையிலிருந்து தங்க காசை எடுத்து கொடுத்து இன்னொரு படகை நியமித்து பின்னாலே சென்று அந்த படகை நிப்பாட்டி, யார் தும்பியது, யார் அல்ஹம்துல்லாஹ் சொன்னது என்று கேட்டு அவரிடத்தில் ரஹமத்துல்லாஹ் என்கிற பதிலை சொல்லி திரும்பிவிட்டார். இந்த நிகழ்வு நடந்தது நடந்து முடி சுன்னத், பெருமானாருடைய சுன்னத். போய் அவருக்கு இரஹமுக்கல்லா என்கிற துவாவை சொல்லிவிட்டு இவர் வந்து விட்டார். அந்த இவரது கனவிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டு சொன்னார்கள், அபூ தாவூதே, நீ ஒரு தங்க காசை கொடுத்து சுவனத்தை வாங்கிக் கொண்டாய், ஒரு தங்க காசை கொடுத்து நீ சுவனத்தை வாங்கிக் கொண்டாய் என்கிற நற்செய்தியை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் வந்து சுப செய்தி சொன்னார்கள் என்றால் சுன்னத்தின் பலம். நிறைய பேருடைய விஷயம், வலது காலில் செருப்பு அணிவது சுன்னத் செய்வதில்லை, தொப்பி அணிவது சுன்னத் செய்வதில்லை, பள்ளிக்குள் நுழைகிற போது வலது காலையும் வெளியேறுகிற போது இடது காலையும் செய்வதில்லை. என்ன, இதெல்லாம் ஒரு கேர்லெஸ். இதெல்லாம் செய்வதால் என்ன நன்மை கிடைக்கப் போகிறது என்கிற ஒரு அசட்டையின் காரணத்தினால் விடுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் யர்ஹமுக்குல்லாஹ் என்கிற பதிலுக்கு சுவனம் கிடைத்தது என்றால் யோசிக்க வேண்டும், எப்படிப்பட்ட சுன்னத்துக்களை எல்லாம் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம், அல்லது அதை நகர்த்தி விட்டு வெறும் தரலை மட்டும் தொழுது விட்டு ஓடுகிற அவலம் நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா? அஞ்சு நேரம் தொழுகையாலே தொடர்ந்து முடிச்சோம்னா வெளியே ஸ்பீடா போவார், போய் வெளியே நின்று நாலு பேர்கிட்ட பேசறதுதான். ஒரு செயல், ஒரு சுன்னத்தான விஷயம் சிறியது என்று நினைக்காமல் நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதனுடைய பலன் லாபகரமாக சுவனமும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அன்பும் கிடைக்கும் என்பதுதான் வரலாறு நமக்கு தருகிற செய்தி என்பதை யோசிக்கிறேன். சுன்னத்தினுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறீர்கள், சுன்னத்தினுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள். நாளைக்கு மறுமை இருக்கிறது, மறுமையில் பெருமானாருடைய ஷஃபாத்து கிடைக்க வேண்டும். சுன்னத்தை செய்கிற போதெல்லாம் பெருமானாருடைய ஷஃபாத்து கிடைக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும். சின்ன விஷயம் என்பதால் அதை தவிர்த்து விட்டு செல்லாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
சஹாபிகள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிற போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் ஆடை தேய்க்கிற ஒரு ஊசியின் காரணத்தினால் சுவனம் சென்றான். பெரிய லட்சம் அல்ல, ஆடை தேய்க்கிற ஒரு ஊசியின் காரணத்தினால் சுவனம் சென்றான் என்று சொல்கிற போது சஹாபிகள் எப்படி யார் சொல்லலாம்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அவர்கிட்ட ஆடை தேய்க்கிற ஊசி இருந்துச்சு, எப்பொழுதும் எல்லோரிடம் சொல்வார், எங்கிட்ட ஊசி இருக்குது, யாருக்காவது வேணும்னா ஃப்ரீயா வாங்கிட்டு போகணும், போய் தைச்சிட்டு கொடுங்க, இரவலாக வாங்கி கொண்டு செல்லுங்கள், இரவலாக கொடுப்பார். அதன் மூலம் நிறைய நபர்கள் பிரயோஜனம் அடைந்தார்கள், தேய்த்து விட்டு வந்து கொடுப்பார்கள். இந்த ஒரு ஊசியின் காரணத்தினால் அந்த மனிதர் சுவனம் சென்றார்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். சின்னாமல் நமக்கு சுவனம் கிடைக்கும். கற்கள், முட்கள், ஊசி எல்லாம் சின்ன பொருள் தான். அதனால் கிடைத்த லாபம் சுவனம். அதே போன்று அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்திலே அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். பிஸ்ர் இப்னு ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் மது பெரியர் எப்பொழுதும் மதுவோடு தான் இருப்பார். அன்றைய காலத்தில் மது குடித்து விட்டு ஒரு ஓரமாய் சிறுநீர் கழிக்கும் இடத்திலே படுத்து கொண்டிருக்கிற போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற வசனத்தின் பேப்பர் முன்னால் கிடைக்கிறது. பார்த்து எடுக்கிறார், யோசித்து பார்க்கிறார். பிஸ்மில்லா, அல்லாஹ்வை புகழுகிற வார்த்தை குர்ஆனுடைய வசனமாச்சே என எண்ணி அவர்கள் எடுத்தார், துடைத்தார். ஒரு வெள்ளி காசுக்கு நறுமணத்தை வாங்கி வந்து அந்த பிஸ்மில்லாவின் மீது துடைத்தார். அந்த வசனம் நறுமணமாக மாறியது. மரியாதையாக வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் அலமாரியின் மேடையில் மேலிலே அந்த வசனத்தை கொண்டு போய் வைத்தார். வீட்டின் பரணி மேலே அந்த வசனத்தை பாதுகாத்து வைத்தார். அந்த இரவிலே அவர் உறங்குகிற போது ஒரு அசரீர சத்தம், ஓ பிஷ்ரே, ஓ பிஷ்ரே, என்னுடைய குர்ஆனுடைய வசனத்தை நீ கண்ணியப்படுத்தினால் இனிமேல் நீயும் கண்ணியப்படுத்தப்படுவாய். ஒரு சத்தம் மட்டும் கேட்டது, அசரீர சத்தம், பிஷ்ரே, என்னுடைய வசனத்தை நீ கண்ணியப்படுத்தியதின் காரணத்தினால் இனிமேல் உன்னையும் எல்லோரும் கண்ணியப்படுத்துவார்கள். என்னுடைய வசனத்தை மணக்க செய்ததின் காரணத்தினால் இனிமேல் நீயும் மணக்கும் அளவுக்கு நடப்பாய். என்னுடைய வசனத்தை வீட்டின் மேலே உயர்த்தி கண்ணியப்படுத்தியதின் காரணத்தினால் உன் வாழ்வும் உயரும் என்கிற சப்தம் கேட்டது. அந்த மனிதர் யார் என்றால் உலகமே போற்றுகிற அஹமது பின் ஹம்பல் இமாமில் ஒருவர், அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் ஆசிரியர் உஸ்தாத். இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மாமேதை ஆவதற்கு உண்டான காரணம், ஒரு வசனத்தை அவர்கள் கண்ணியப்படுத்தியதின் காரணத்தினால் இவ்வளவு பெரிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது என்று வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது. அதே போன்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக சொன்னார்கள், ஏராளமான விஷயங்கள் சொன்னார்கள். பாக்கை கண்ணியப்படுத்தியதின் காரணத்தினால் ஒருவர் சுவனம் சென்றிருக்கிறார். அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு பட்டறை வியாபாரி, பக்கத்து வீட்டுக்காரர், அவர்கள் தங்கம் செய்பவர், பட்டறை இரும்பு உருக்குபவர், கொல்லர். அவர்களை மரணத்திற்கு பின்னால் அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் இந்த மனிதர் சுவனத்தில் இருப்பதை நான் கண்டேன், என்ன காரணம் என்று கேட்டபோது அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வீட்டிற்கு சென்றார். மனைவிடத்தில் கேட்டார், இந்த மனிதர் சுவனத்தில் இருப்பதில் நண்பர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என்ன காரணம் என்று கேட்க இரும்பை அடிப்பவர் அவருடைய வேலையா தான், எப்பொழுதும் இரும்பை அடித்துக் கொண்டே இருப்பார்,
சத்தம் வரும். வாங்கு சொல்ல ஆரம்பித்தால் உயர்ந்து கை உயர்ந்து இருந்தாலும் அதனை மதித்து அவர்கள் அடிக்க மாட்டார்கள். வாங்கிற்கு இவர்கள் கண்ணியம் கொடுத்ததின் காரணத்தினால் இவருக்கு சுவனம் கிடைத்தது என்று அஹ்மது பின் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். சின்ன அமலும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் சுவனமும் கிடைக்கும் என்று நிறைய வரலாறுகள் இருக்கிறது. அதே போன்று சின்ன அமலாக இருந்தாலும் அல்லாஹ் அதை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற வசனத்தை தொடர்ந்து அடுத்ததாக வருகிற வசனம் தீங்கானாலும் சின்ன தீங்கானாலும் அதையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற விஷயத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதெல்லாம் சின்ன தப்பு தானே, இதை செய்வதா? இவ்வளவு நான் சொன்னது சின்னாமல் சுவனம், சின்னாமல் அல்லாஹுடைய பொருத்தம், சின்னாமல் மறுமையினுடைய சிறப்பு. அதே போன்று சின்ன தீமையாக இருந்தாலும் அதையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்றால் எப்படி சின்ன நன்மைக்கு சுவனமும் அல்லாஹுடைய பொருத்தமும் கிடைக்கிறதோ அதே போன்று சின்ன தீமை தானே என்று அசத்தியாக இருக்காதீர்கள், நரகமும் அதாவும் கிடைக்கும் என்பது இந்த வசனத்திலிருந்து நமக்கு விளங்குகிறது. ரப்பல் ஆலமீன் அவன் சொன்ன கட்டளைகளையும் ஏற்று சுன்னத்துகளையும் சின்ன சின்ன அமல்களையும் எல்லாம் நிரப்பமாய் செய்து அவனுடைய பொருத்தத்தோடு அவனை சந்திக்கும் பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. எனது வா செய்து நிறைகிறேன். வாஹிரு தஆவானா.